பிக் பாஸ் சீசன் 7. ஸோ பிக் பாஸ் சீசன் 7 நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். வீக்கெண்ட் வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்டார் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது நிறைய கோல்டு ஸ்டார் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து இந்த எலிமினேஷன்ல ஒரு குறிப்பிட்ட கர்ன்சன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா நேற்று நடந்த எபிசோட், அதாவது 2வது எபிசோட லாஸ்ட்ல தான் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கீ வேர்டு மாதிரி வச்சு அதை வச்சு ஒரு கிசு கிசு ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கறத வந்து டாஸ்க் பாத்துங்க. சோ அதுல விக்ரம் அண்ட் கூல் சுரேஷ் ரெண்டு பேருமே வந்து பண்ணிருந்தாங்க. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா வின்னர் வந்து விக்ரம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டாரு. பட் எனக்கு ரொம்ப அது சாட்டிஸ்ஃபைடா இல்ல, பிகாஸ் அது கூல் சுரேஷ் சொன்ன அந்த ஒரு ஸ்டோரி தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் எங்கெங்கயோ ஆரம்பிச்சு சிம்புவோட ஸ்டோரி, பிக் பாஸோட ஸ்டோரி அப்படிங்கிற அங்கெங்க ஆரம்பிச்சு எல்லா ஸ்டோரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு அப்படிங்கிற இன்னொரு ஒரு சக போட்டியாளரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட் ஆஃப் வியூ. சோ உங்களுக்கு மேபி அந்த ஒரு விஷயம் ஃபீல் ஆகிருந்தது அப்படின்னா கொஞ்சம் மறந்துடாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலாக எதை பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ரிவ்யூ பண்ணோம்னா எல்லா பிக் பாஸ் சீசன்லையுமே வந்து ஒரு காதல் ஸ்டோரி வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிளஸ் மணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிளஸ் ஐசு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவங்க 3 பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் சீசனில் மேபி அந்த மாதிரி ஒரு பேராக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து சும்மா தான் இருக்கிறாங்க. பட் அந்த மணி அண்ணா அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, ஏன் அவரை மணி அண்ணா அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? பிகாஸ் அவர் வந்து ரவீனாவும் ஐசும் வந்து அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவர் தான் சும்மா சும்மா போயிட்டே இருக்கிற பொண்ணுங்க கிட்ட உனக்கு அந்த ஃபீல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இல்லைனா வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அடுத்த நாள் போயிட்டு நீ எது ஃபீல் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு ரவீனா வந்து ஏமா அதெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை, நான் எதை பத்தி நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்புலாம் கொடுத்த சம்பவம் தான் அந்த எபிசோட் 2 நடந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த ரவீனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போல்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க எலிமினேஷனுக்கு. பட் என்னோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இம்மெச்சூர்டான கேலா தெரியுறாங்க அண்ட் இளங்கன்று பயமறியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா டாஸ்க்குமே அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேற்று கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து நீங்க சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நடந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள், அதாவது டோட்டலா அந்த பிக் பாஸ் வீட்டோட கிச்சன் சமையலறை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடை சுத்தம் பண்றது, டாய்லெட்டை சுத்தம் பண்றது இதெல்லாம் யாரு பண்ண போறா அப்படிங்கிறது தான் டாஸ்கே வச்சாங்க. இதான் அந்த ரெண்டாவது இதுல. அதுலயும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆஸ் யூஷுவல் தன்னோட வேலையை வந்து பார்த்துட்டாரு. எப்படியெல்லாம் கொளுத்து போட்டா இவன் சண்டை போடுவோம் அப்படிங்கிற ஸ்கெட்சி போட்டு ஆல்ரெடி அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை இந்த சீசனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தோத்தா துடைக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஒன்றில் ஒரு வீட்டோட ப்ளூ பிரிண்ட், பிக் பாஸோட ப்ளூ பிரிண்டை கொடுத்து ரெண்டு டீம்ல இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்ததே நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பண்ணலை, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரெண்டு வீடு இருக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் அண்ட் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு இடையில டாஸ்க் வச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸ் தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அவங்களோட வீட்டையும் சேர்த்து, அதாவது பிக் பாஸ் ஹவுஸையும் ஸ்மால் பாஸ் ஹவுஸையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யார் கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ் தான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கழுவ போகிறது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ எம் சோ சாரி, இதெல்லாம் வந்து கிராமத்து பக்கம் கேட்டாங்கன்னா ஏ எங்களை பார்த்தா வெள்ளக்கார மாதிரியான தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நாங்களாம் என்ன பேப்பரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டிருப்பாங்க. பட் அதோ நியூஸில் சாரி ஒரு பிரபலமான டெலிவிஷனில் போகிறதுனால அது ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க போல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாய்லெட்டை கழுவி கிளீன் பண்ண போகிறது யாரு அப்படிங்கிறது அந்த டாஸ்க்கு. ஸோ அதுக்கு தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த டாஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணது நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தவங்க தான். பட் அதுல ஒரு சில வித்தியாசமான கேள்வி எல்லாம் இருந்ததுங்க. அதாவது ஒரு டோர்ல ஓபன் பண்றதுக்கு இழுக்கணுமா தள்ளணுமா? டே எப்பாடே, 90s கிட்ஸ் வந்து பல தடவை கன்ஃபியூஸ் ஆகி எங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு டோரை இழுக்க வேண்டிய இடத்துல தள்ளி தள்ள வேண்டிய இடத்துல இழுத்து படாதபாடு பட்டிருப்போம். அந்த விஷயங்களும் வந்து வந்திருந்தது. அண்ட் இடையில பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா ஆஸ் யூஷுவல் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ற வேலையை ரொம்ப சீரும் சிறப்புமாவே பண்ணாரு. இதுக்கிடையில டாய்லெட் பத்தின கேள்வி, பாத்ரூம் பத்தின கேள்விலாம் வரும்போது அந்த பிள்ளை தெரிஞ்சு சொல்லிச்சா தெரியாம சொல்லிச்சா தெரியல, பிக் பாஸ் நான் ஒரு டைம் தான் போயிருக்கேன் அப்படின்றச்சு. ஐம் சாரி, நான் ஒரு டைம் தான் விசிட் பண்ணேன், அந்த இடத்த போய் பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்க ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ்ல போட்டுட்டீங்க அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இப்படி எல்லா டாஸ்க்லயுமே ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க வந்து தோத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே, அதாவது சமையக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கிளீன் பண்றதா இருக்கட்டும், டாய்லெட் கிளீன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ் உள்ளவங்களுக்கு போயிடுச்சு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சண்டை வராமல் இருந்திருக்குமா அப்படின்னா அதுதான் இல்லை. அதாவது பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா சமைக்கும் போது யார் யாரு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதாவது அண்ணன் தண்ணி ஆகாரம் புழங்கக்கூடாது, உங்களெல்லாம் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதை தாண்டி போய் அண்ணன் தண்ணி ஆகாரம் புழங்கணும் நம்ம நாட்டம் என்ன பண்ணுவாரு,
அவங்களையும் 18 வருஷம் ஒரு ஓட்டு தள்ளி வச்சிருவாரு. ஸோ அதே மாதிரி இவங்களையும் 1 வீக் வந்து, அதாவது விசித்ரா அவங்க மேடமையும் யுகேந்திரன் சாரையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து நீங்கள் ஸ்மால் ஹவுஸ்க்கு போய் கடங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஸோ அந்த டைமில் தான் ஆக்சுவலாக அந்த பிரதீப் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல, ஒரு டீமாக விளையாட வேண்டிய ஒரு கேமை இண்டிவிஜுவல் விளாட ட்ரை பண்ணுறாரா, அல்லது அவர் வந்து நாமினேஷன்ல இருந்த அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரிசர்வ்டா இருந்தாரு, நாமினேட் பண்ணிட்டாங்க அவர் அப்படின்ற ரீசன்காக. ஸோ மேபி அந்த ரீசன்காக கூட நம்ம நாமினேட் ஆயிட்டோம் அப்படிங்கறக்காக கூட இந்த மாதிரி ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்காரா அப்படின்னு தெரியல. பட் ஒரு டீம்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா அவர் வந்து மாற ட்ரை பண்றாரு. ஏன்னா ஒரு கேப்டன் இருக்காரு, கேப்டனோட எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம இவரை என்ன பண்றாருன்னா பிக் பாஸ்க்கு டைரக்டாவே கேட்கறாரு, அது எப்படிங்க இங்க இருந்து நீங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க ஒரு ரெண்டு பேர் அங்கிருந்து எடுத்துக்கலாமா, இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஸ்மால் பாஸோட ஹவுஸ்க்கு அனுப்புறீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேர் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை விசித்திரா அவங்களுக்கும் பிளஸ் பிரதீப் அவருக்கும் அண்ட் கேப்டன் அவருக்கும் இப்போ தான் வந்து லைட்டாக புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கடையில் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மேட்ச் ஆகுறது, அதாவது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பர்சனோட ஈஸியாக மேட்ச் ஆகிற ஒரு பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன். ஸோ அவரோட பேச்சு அவருடைய பாட்டுகள் எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருந்தது, எனக்கு ரொம்ப என்னோட நிறைய சிங்க் ஆச்சு அவருடைய ஃபீலிங்ஸ் இதெல்லாமே வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு போல்டான பொண்ணு வந்து மாயா. ஆக்சுவலாக அவங்கள வந்து எல்லாருமே விக்ரம் படத்தில் பார்த்துருப்போம், பட் அதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ரீல்ஸ் வரும், சாரி கட்டிட்டு பேக் ஃபுல்லாக படிப்பாங்க, நான்லாம் போய் யோசிச்சேன் இந்த பொண்ணுக்கு வரப்போற பூசெல்லாம் பாவண்டா அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாயாவும் ரொம்ப போல்டாக இருக்காங்க, ஏன்னா நல்லா கையில் கட்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க லுங்கின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது லேடிஸோட ஃபேஷனாக இருக்கும் ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுமே ரொம்ப போல்டாக அதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஆன் தி ஹோல் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ரூல் புக் எடுத்துட்டு வரேன் திரும்ப திரும்ப வந்து எல்லாருமே காண்டிட்டாரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருமே அவரை கலாய்க்கிறதுக்கு மறுபடியும் வந்து ரூல் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பா பிக் பாஸ் இப்படிதான்ப்பா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. கடைசி இந்த ஷோ இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குள்ள ஷோட ரிவியூவில் தான் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வியூ ஆஃப் தாட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது மறந்துடாமல் கீழே உள்ள கான்வெர்சேஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் ராஜ் பாய்.